ஹலோ மக்களே, வெல்கம் டு மைடா யூடி வ்ளாக். நாங்கள் சென்னையிலேருந்து ஊட்டிக்கு வந்து இன்றைக்கி மார்னிங் தான் வந்தோம். எங்களோட சென்னை டு ஊட்டி பஸ் ஜர்னி வீடியோ யாராவது பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். ஓகே மக்களே, ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ரூமில் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஓகே நம்ம சும்மா நடந்து போய் ஊட்டியை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பினோம். ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் கிளம்பினோம். கிட்டவே எங்கள் ரூம்கிட்டேயே வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருந்துச்சு. சரி சும்மா உள்ளே போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்தோம். அந்த வீடியோ இப்போ நீங்கள் உங்களுக்காக பாருங்கள். டாய் ட்ரெயினில் போகலான்னு வந்தோம். ஆனால் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 5:30, போனால் வியூ எதுவுமே கிடைக்காது, அதனால வேணாம் சொல்லிட்டோம். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து போட் ஹவுஸ்க்கு பார்த்தீங்கன்னா நடந்தே போகிறோம், காசு மிச்சம் பண்ணுறதுக்காக. அதனால் நீங்களும் நடந்தே வந்துடுங்க, பக்கத்தில் தான் இருக்கோம். போட்டு குதிரை சவாரி வந்தோம், வேற லெவலா இருந்துச்சு. ஏறப்ப பயமா இருந்தது. நான் இதோட ரெண்டாவது டைம் நாங்க ரெண்டு பேரும் போறோம். மணலிய ஒண்ணு போனோம், இப்ப ஒண்ணு போனோம். இது செம ஹைட்டு குதிரை. இது குதிரை தானே? இது குதிரை, செம ஹைட்டு குதிரை, வேற லெவலா இருந்துச்சு. செம ஜாலியா இருந்தது. ரெண்டு பேரும் போயிட்டோம். அவர் ரிட்டர்ன் விடுறேன்னு சொன்னாரு. ஆக்சுவலா வந்து கொஞ்ச தூரம் லேக் வரைக்கும் வந்து விடுறதுக்கு வந்து ரெண்டு பேருக்குமே சேர்த்து 200. திரும்ப ரிட்டர்ன் கூட்டு போய் அங்கேயே விடுவாங்க. ஆனா நாங்க பாவமா இருந்தது குதிரையை பார்த்தா. அதனால நான் வந்து வரப்ப மட்டும் வந்துட்டேன், ரிட்டர்ன் நான் போல. எல்லாருமே ட்ரை பண்ணுங்க, செம ஜாலியா இருக்கும். இதுதான் போட் ஹவுஸ், ஊட்டியோட போட் ஹவுஸ். போட் ஹவுஸ்க்கு போறோம் நெக்ஸ்ட். இது சிரிக்காத, என்ட்ரி மட்டும் ஒரு ஆளுக்கு 15 ரூபா, ரெண்டு பேருக்கு 30 ரூபா. உள்ள போனா வந்து 3 டைப் ஆஃப் போட் இருக்குமா, நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் எந்த போட்ல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க போயிட்டு ஆமா, அப்படி இல்லை நம்ம அது போக வேண்டாம் அப்படின்னா உள்ள சும்மா போட் எல்லாம் மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். உள்ள போய் எவ்வளவு ரேட் என்னன்னு சொல்லிட்டு பாக்கலாம் வாங்க. மாஸ்க் போடணுமா? ஊட்டியோட போட்டா ரேட் பார்த்துக்கோங்க, இதுதான் ரேட்டு. 30 மினிட்ஸ் ஒன்லி. ஐ லவ் ஊட்டி. போட் ஹவுஸ் வந்து போட்டிங் போகிறீங்களோ இல்லையோ இந்த ஐல ஊட்டிக்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இதை பார்க்குறப்பெல்லாம் நம்ம ஊட்டி போன ஞாபகம் வரும், செம்மையாக இருக்கும். அது வந்துட்டான், இடுப்பு அதிகிதா. ஊட்டி போலான்னு சொன்னது யாரு? நீதான். சாவு அடிச்சிருவேன். கோவானா? கோவா போயிட்டுருவோமா? போட் ஹவுஸோட வியூவு இந்த சைடு தான் வந்து போட்டிங் பண்ணுறாங்க. லேக் இருக்குது. இதெல்லாம் நம்ம சும்மா இங்கெல்லாம் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். போட் ஹவுஸ் உள்ள நீங்கள் டிக்கெட் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக போட்டிங் போகலாம். நிறைய பேர் போகிறாங்க. லெவின் எல்லாரையும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறான். கில்லடி ரெண்டு பேர் ஓகேவா போட்டது? பெடல் போட் வந்து ரெண்டு பேர் போகிறதுக்கு வந்து 250 ப்ளஸ் வந்து அட்வான்ஸும் பே பண்ணணும். ரிட்டர்ன் வந்த பிறகு அட்வான்ஸ் வாங்கிக்கணும். இங்கே வந்து கார்டு பேமெண்ட்டும் கிடையாது, கூகுள் பேவும் கிடையாது. எங்ககிட்ட கையில் அமௌண்ட்டே இல்லை. அப்புறமா ஒரு ஷாப்பில் வந்து ஒரு அண்ணா கிட்ட ஜிபே பண்ணிவிட்டு அப்புறமா அவங்க தான் வந்து எங்களுக்கு அமௌண்ட் கொடுத்தாங்க. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. இங்கே கூகுள் பே கார்டு பேமெண்ட் எதுவுமே கிடையாது, கேஷ் மட்டும்தான். ஃபஸ்ட்டு நாங்கள் எடுக்க முடியலன்னு ரிட்டர்ன் வந்துட்டோம். திரும்ப ஒரு அண்ணாக்கிட்ட கூகுள் பே கொடுக்கல, பேமெண்ட் பண்ணி காசு வாங்கிட்டு திரும்ப வந்து எடுக்கிறோம். போட்டிங் போகிறதுக்காக ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கோம், டிக்கெட் எடுத்துட்டு பெடல் போயிட்டே இருப்போம். ஜாக்கெட்டை தான் ரொம்ப பெருசாக இருக்குது. போட்டிங் போகிறோம்.
மிதிச்சிட்டு இருக்கோம். உங்க பாருங்க சுத்தி வேற லெவலா இருக்கு, ஜாலியா இருக்கு. சேர்ந்து ஃபர்ஸ்ட் இப்பதான் போட்டிங் போறோம். செம்ம ஜாலியா இருக்கு. சூரியன் மூஞ்சில அடிக்குது. என்னடா சவுண்டு, போட்டா எல்லாரும் போட்டிங் போறாங்க. லெவின் கொஞ்சம் பயப்படுறான், ஏன்னா வந்து அவன் 100 கிலோ, நான் வந்து 42 கிலோ. அந்த போட்ல போறோம். 90 அதனால கொஞ்சம், ஆமா அது வந்து ஸ்பீட் போட், மோட்டார் போட், அதனால கொஞ்சம் இது. ஆனா நான் கேட்ட சேஃப்டி தானா, கீழே அண்ணா கீழே எல்லாம் விழுந்துட்டீங்கனா வந்து காப்பாத்துவீங்களான்னு கேட்டேன். காப்பாத்தோமா, கவலைப்படாதீங்க அப்படி சொல்லிட்டாங்க. அதனால பிரச்சனை கிடையாது. ஆனா அவர் காப்பாத்துற வரைக்கும் நான் பயத்திலேயே செத்துருவேன், அதான் பிரச்சனை. சில இது எங்களுக்கு எப்படி ஓட்டணும்னே தெரியல. இது ஒண்ணு கொடுத்துருக்காங்க, எந்த சைடு திருப்பணும் தெரியல. ஆமா அதுவா ஒரு சைடு திரும்பிக்கிதே, நாங்க அப்படியே அதை ஓட்டிடுறோம். இது ஒரு விதமான ஃபன்னா இருக்கு, ஜாலியா இருக்கு. அங்க ஒரு குழந்தை பாருங்க, நடுப்புற உட்கார சாலக கூட்டிட்டு போறாங்க. அவ்வளவுதான், போட்டிங் முடிக்க போறோம். திருப்புறோம் நாங்க. இவன் வேற அடிக்கடி ஒரு சவுண்ட் போடுறான், என்னன்னு தெரியல. திருப்புங்க திருப்புங்க, போற வழியா மச்சான, திருப்பிட்டோம். போடா டேய், டேய் போடா, முன்னாடி போடா, சீட்டா போடா. இறங்க போறோம். நீ போறப்ப என்ன தூக்கிடமாடா, போ. டிக்கெட் எடுக்கிறப்போ டெபாசிட் பே பண்ணோம், அதை இங்கே வந்து ரிட்டர்ன் வாங்கிக்கிறோம். இப்போ வந்து இவன் வாங்கிட்டு வந்துட்டோம். நின்று எல்லாரும் வேடிக்கை பார்க்கலாம், செம்மையா இருக்கிறது. போட்டோ சொல்லியே பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருக்கு, நிறைய ஸ்நாக்ஸ் வந்து விற்கிறாங்க. ஒரு காத்துல ஸ்பிரிங் போட்டேட்டோம். அப்புறம் இது பேக் பண்ணுங்களா, இது பேக் பண்ணவா? ஆமாம் பேக் பண்ணுங்கள். நிறுத்தியா சாக்லேட் கொடுத்தாங்க. ஃப்ரீ சாக்லேட் என்னடா, ரெண்டு பட்டர் 75-55 சாப்பிடு சாப்பிடு.
வெளியே போயிட்டு எந்த ஊருக்கு போறா? போட் ஹவுஸ் ட்ரெயின் ஸ்டேஷன் ஊட்டியா? போட் ஹவுஸ் ட்ரெயின் ஸ்டேஷன் அண்டா. போட் ஹவுஸ்ல ட்ரெயின் போகும் போல அது, அதுதான் மினி ட்ரெயின். போலாமா? நாங்கள் ட்ரெயினில் போக போகிறோம். ட்ரெயினில் போகிறோம் நாங்கள் ட்ரெயினில் போகிறோம் மினி ரயில் மினி ட்ரெயின் ஸ்டேஷன். நாங்கள் வந்து ட்ரெயினில் போக போகிறோம். ட்ரெயினில் தானடா போகிறோம், மினி ட்ரெயினில் போக போகிறோம். அந்த ட்ரெயினை பாருங்கள் நீங்களே. ரெண்டு பேர் தான் வர முடியுமா? மினி ட்ரெயின் இதான் அந்த மினி ட்ரெயின். ஊட்டி லேக் ஓரமாக போவோம். செம்மையாக இருந்துச்சு. ஆனால் எவ்வளோ குட்டியாக இருக்கு இந்த பெட்டி. ஆனால் அந்த ஒரு பெட்டிக்குள்ள 10 பேர் உட்காரலாம். வெளியே இந்த மாதிரி நிறைய கடைங்க இருக்கும். ஏதாவது வேணும்னா நீங்க ஷாப்பிங் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அப்படியே வெளியே போயிடலாம். ரொம்ப ஃபீல் பண்றோம் பைக் எடுத்துட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு. பைக்ல வந்திருந்தோம்னா செம ஜாலியா இருந்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வாங்குறோம். எப்ப மீடியா டெலிவரி எடுக்கிறோமோ அதுக்கு அடுத்ததே போறோம். என்னடா அத்தது ஒரு ட்ரிப் போடுறோம் கண்டிப்பா. ஃப்ரெஷ் கேரட் பாருங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டே வந்து ஒரு வேளை எங்களுக்கு வந்து ரெண்டல் பைக் கிடச்சிருச்சு. பைக் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து ரோஸ் கார்டன் போனோம். ரோஸ் கார்டன் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மியூசியம் போனோம். கவர்மெண்ட் மியூசியம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேக்ஸ் மியூசியம் போனோம். வேக்ஸ் மியூசியம்க்கு வெளியே வந்து நிறைய கேம் இருந்துச்சு. ஜாலியாக வந்து கேம் விளையாடிட்டு எல்லாத்துலேயுமே தோற்று போயிட்டோம். தோற்று போனாலும் பரவாயில்லன்ட்டு விடாமல் கேம் விளையாடி ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.